2014 ஆண்டு நடிகர் தனுஷ் அவர்களுடைய நடிப்பால சூப்பர் டூப்பர் மூவியா அமைந்த படம் தான் விஐபி எனப்படும் வேலையில்லா பட்டதாரி. இப்போ இந்த படத்தினுடைய இரண்டாம் பாகம் வெளியாக போகுது. இந்த திரைப்படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம விஐபி படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களுமே இந்த படத்திலயும் இருக்காங்க. இப்போ வாட்ஸ் தி ஹாட் மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு இன்னும் பலம் சேர்க்கும் விதமா பாலிவுட் குயின் கஜோல் நடிக்க வைக்க போறதா சொல்லப்படுது. மின்சார கனவு அப்படின்ற ஒரே ஒரு தமிழ் படம் மூலமாக பல தமிழ் ரசிகர்களை ஈர்த்தவங்க தான் கஜோல். அதுக்கப்புறம் பாலிவுட் பக்கம் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில இவங்க இப்போ விஐபி இரண்டாம் பாகம் திரைப்படத்துல நடிக்க இருப்பதா சொல்லப்படுது. இந்த படத்துக்கு இவங்களுக்கு கொடுக்க போற சம்பளம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். என்ன பண்றது, இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்ச அமலா பால விட இவங்களுடைய சம்பளம் அதிகம்தான். அவங்க மார்க்கெட் ரேட் அப்படி. இந்த படத்துல நடிச்ச நடிகை கஜோல் ஒரு மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் தமிழ் படத்துல ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க. ஓகே, விஐபி 2ல நடிகை கஜோல் நடிக்கலனா நடிகர் தனுஷுக்கு ஜோடியா யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். இனி இது போல நம்ம திரையுலக வட்டாரத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் தகவல்களுக்கும் கிசுகிசுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.